ஓகே சார், எக்ஸசைஸ் 7.3. ஃபர்ஸ்ட் பர்முடேஷன் அப்படின்னா, பர்முடேஷனா ஒரே வேர்ட்ல நம்ம ரெப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச் பண்றோம் அதுதான். ஸோ பர்முடேஷன் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் இன் அன் டெஃபினட் ஆர்டர். ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல இருக்கிறத அரேஞ்ச் பண்றோம். ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்டிங்னா யூனிக், யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் சம், சம்னா ஒரு சிலது, ஆர் ஆல் அட் ஏ டைம். ஒன்று ஒரு சிலது மட்டும் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி எல்லாமே கம்பைன் பண்ணி. ஸோ பர்முடேஷன் அப்படின்றது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல பண்றோம், ஆஃப் ஏ யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கிங் சம், சம்னு ஒரு சிலது மட்டும் எடுக்கிறோம், ஆர் ஆல் அட் ஏ டைம், இது எல்லாமே சேர்த்து எடுக்கிறோம். இதுல பர்முடேஷனோட ஃபார்ம்ல என்னது உங்களுக்கு, NPR இஸ் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். இதுதான் பர்முடேஷனோட ஃபார்ம்ல, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் வாங்க. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 7.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் கேன் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ ஹவு மெனி த்ரீ டிஜிட்ஸ் நம்பர், எத்தனை த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் ஃப்ரேம் பண்ண முடியும் பை யூசிங் த டிஜிட்ஸ் 1 to 9. மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 1 to 9 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல் டு, மொத்தம் எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 1 ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. தட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மொத்தம் எனக்கு இருக்கிறது 9. ஓகே, இஃப் நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஹவு மெனி த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் கேன் பி ஃபார்ம் அப்படின்றாங்க. ஸோ த்ரீ டிஜிட் நம்பர்ஸ், 1, 2, 3. ஸோ த்ரீ டிஜிட் நம்பர், ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட், ஸோ செகண்டு, ஸோ தேர்டு, த்ரீ டிஜிட் நம்பர். இஃப் நோ டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட், எது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றாங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னு அந்த கான்செப்ட் பார்த்தோம். இப்போ மொத்தம் இருக்கிறது எனக்கு 9 டிஜிட்ஸ் இருக்கு, அதில் எந்த டிஜிட் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அப்போ 9 டிஜிட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிபிள் வேஸ் எத்தனை இருக்கு, ஸோ 9 வேஸ். இப்போ 1 ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் இருக்கு, 9 நம்பர்ஸ். இப்போ ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா இப்போ எனக்கு ஒரு நம்பர் வந்துடும், இப்போ அடுத்து எனக்கு என்ன வரும், இதில் ஒரு நம்பர் ஏற்கனவே எடுத்தாச்சு, செகண்ட் நம்பரில் மற்ற எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கும், 8 வேஸ். இதை ரிப்பீட் ஆகக்கூடாது, சேம் இதில் 8 வேஸ் வந்துடும். இப்போ அடுத்து தேர்டு பாசிபிள் வந்து எனக்கு 7 வேஸ். ஓகே, அப்போ டோட்டல் வேஸ் ஈக்குவல் டு, டோட்டல் வேஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபர்ஸ்ட் 9 வேஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுனால 9 தான், அடுத்து 8 அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது, அடுத்து 7. ஆன்சர் என்ன வரும், 9 8 72, 72 இன்டூ 7, ஸோ 49 + 1, 504. ஸோ அப்போ டோட்டல் வேஸ் நமக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 504 வேஸ். இது வந்து நம்ம எதில் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் பார்த்தோம். இப்போ இதே கான்செப்டை நம்ம பர்முடேஷனில் போகிற மாதிரி இருந்ததுன்னா, பட் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்லேயே எடுப்பாங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. பர்முடேஷன் போட்டாலும் வரும், பட் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு போடலாம், ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பர்முடேஷன் மெத்தடில் போட முடியாது, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் தான் போகணும், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் பர்முடேஷன்லையும் போடலாம். இப்போ ஃபார்ம்ல என்னது நமக்கு, NPR ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ டோட்டல் டிஜிட்ஸ் எனக்கு மொத்தம் எத்தனை, 9. ஆறுன்றது எனக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு பாருங்க, மொத்தம் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு வரணும், ஆர் வந்து 3 நம்பர்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும், என் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது, ஸோ 9, அடுத்து பி, ஆறுன்றது என்னது, ஸோ 3. அப்போ என் ஃபேக்டோரியல், என்ன்றது 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்ன்றது 9 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். அப்போ ஆன்சர் என்ன வரும், 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 - 3, 6 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்க. ஸோ சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல், அப்போ 9 8 7, 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல். அப்போ இந்த இடத்துல 6 ஃபேக்டோரியல் கேன்சல், இதே 9 × 8 × 7 தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 504 வேஸ். இப்போ இந்த இடத்துல எத்தனை நம்பர்ஸ், எத்தனை அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது கிளியரா இருக்கு, பட் எல்லா கொஸ்டின்லயும் உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ன்றது இருக்காது, சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்க ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் தான் உங்களுக்கு ஈஸி, அந்த இடத்துல பர்முடேஷன் ஃபார்முலா விட இதுதான் உங்களுக்கு ஈஸி. பட் இந்த இடத்துல இதுதான் மாடல், எனக்கு மொத்தம் இருக்கிறது 9 டிஜிட்ஸ், அதனால N9, அதுல எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க, அது 6. அதை ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் புரியுதா பாருங்க.
தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி த்ரீ டிஜிட் ஈவன் நம்பர். ஓகே, எனக்கு வரப்போறது ஆன்சர் என்னது, த்ரீ டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கும். த்ரீ டிஜிட் ஈவன் நம்பர், ஓகே. ஸோ எத்தனை நம்பரா இருக்கணும், மூணு டிஜிட் தான் இருக்கணும். அந்த மூணு டிஜிட் என்னதான் இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கும். ஓகே, யூசிங் த டிஜிட்ஸ் என்னென்ன டிஜிட்டு, 1, 2, 3, 4, 6, 7, இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி த்ரீ டிஜிட் ஈவன் நம்பர் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஈவன் நம்பர் அப்படின்னாவே எப்பயுமே எந்த நம்பர்ஸ் தான் முடியும், 0, 2, 4, 6, 8, இந்த நம்பர்ல முடிஞ்சா மட்டும்தான் அது ஈவன் நம்பர். மற்ற நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான், நம்ம 0, 2, 4, 6, 8ன்றது ஈவன் நம்பர். பட் அவங்க சொல்றது எனக்கு இந்த நம்பர்ஸ்ல மட்டும்தான் ஈவன் நம்பர் சொல்லுறேன். அப்ப என்னென்ன பாசிபிள் பாத்தீங்கன்னா, 1, 2, இன்னொன்னு 4, இன்னொன்னு 6. அப்ப இந்த இடத்துல எனக்கு எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த இடத்துல 2 வரும், இல்லாட்டி 4 வரும், இல்லாட்டி 6 வரும். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிள் எத்தனை வேஸ் வரும், 3 வேஸ் வரும். ஓகே, இப்போ இதில் இந்த நம்பர்ஸ் வச்சுதான், ஏன்னா இதை தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் இந்த இடத்துல 3யோ 1னோ 7னோ வந்து அது கண்டிப்பா என்ன கிடையாது, ஈவன் நம்பரே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க போட வேண்டியது இந்த இடத்துல தான் 3 வேஸ். ஓகே, இப்போ அடுத்த பாசிபிலிட்டிஸ், இப்போ இந்த இடத்துல 3 வேஸ் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் வந்துருக்கும், இந்த 2, 4, 6ல இருந்து ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் அதை விட்டுருங்க. 3 வேஸ்னா பாசிபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4, 2, 6 அப்படின்றது. இப்போ இந்த 1, 2, 3, 4, 6, 7 இருக்கு. அப்போ ஒரு நம்பர் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, என்னது, 6 தெரிஞ்சிச்சு. அப்போ மீதி அடுத்து எனக்கு எத்தனை பாசிபிள் வேஸு, 3, 4, 5. அப்போ அடுத்து எனக்கு இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்போ இங்க அடுத்து பாசிபிள் வேஸ் வந்து 5 வேஸ். இப்போ இதுல எந்த நம்பர் போயிடுச்சு, எனக்கு 4 போயிடுச்சு. இப்போ எனக்கு அடுத்த பாசிபிள் வேஸ் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4. அடுத்த பாசிபிள் வேஸ் வந்து 4 வேஸ். இப்போ அடுத்து எனக்கு என்ன போயிடுச்சு, 2 போயிடுச்சு. இப்போ எனக்கு இருக்கிறதே 3 டிஜிட் ஈவன் நம்பர் தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 426 சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல கம்பல்சரி உங்களுக்கு இருக்க வேண்டிய பாசிபிலிட்டி என்னதான், 2, 4, 6, இது மட்டும்தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல இந்த 3 வேஸ் தான் பாசிபிலிட்டி, வேற எந்த நம்பர்ஸும் வரக்கூடாது. இப்போ இதுல வந்து ஒரு நம்பர் எடுத்ததுனால 5 வேஸ், அதுல இருந்து எடுத்ததுனால 4 வேஸ். அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நமக்கு பாசிபிலிட்டி 5 வேஸ், செகண்ட் பிளேஸ்ல பாசிபிலிட்டி 4 வேஸ், அடுத்து தேர்ட் பிளேஸ்ல கண்டிப்பா எனக்கு இருக்கிறது 3 வேஸ். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 3. ஸோ 5 × 4 = 20, ஸோ 20 × 3 = 60. ஸோ அப்போ டோட்டல் வேஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எத்தனை வேஸ் வரும், மொத்த பாசிபிலிட்டிஸ் 60 வேஸ் வரும். இதான் ஆன்சர், புரியுதா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் த டிஜிட்ஸ் 1, 1, 2, 3, 4, 5. ஸோ யூசிங் த டிஜிட்ஸ் என்ன டிஜிட்ஸு, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஸோ ஈக்குவல் டு எத்தனை, 5. எது எது, 1, 2, 3, 4, 5. இப்போ என்ன சொல்றாங்க, இஃப் நோ டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட் ஹவு மெனி ஆஃப் தம் வில் பி ஈவன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைன் பண்ண வேண்டியது 4 டிஜிட் ஈவன் நம்பர் ஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ 4 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4. அப்ப இதுல ஈவன் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எந்தெந்த நம்பர் வரும், 2 ஆர் 4, இதுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். பட் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா ஈவன் நம்பர் வர்றது இதுல வர்றது ஒன்னு 2 வரலாம், இல்லாட்டி 4 வரலாம், இதுல ஏதாவது ஒன்னு வரலாம், 1, 2, 3, 4, 5ல இல்ல 2 ஆர் 4. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2, 4 எடுத்துக்கேன். இப்ப ரிமைனிங் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 4 வேஸ். அப்ப இங்க எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும், 4 வேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 வேஸ், செகண்ட் பிளேஸ்ல நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அப்படின்னா இங்க 4 வேஸ்னா அடுத்து 3 வேஸ், ஒரு நம்பர் போயிடும். அடுத்து தேர்ட் பிளேஸ்ல அகெய்ன் 2 வேஸ்.
பட் இந்த ஃபோர்த் பிளேஸ்ல மட்டும் எனக்கு கண்டிப்பா என்னதான் பாசிபிலிட்டி, 2 வேஸ் மட்டும்தான் வரும், ஒன்னு 2-ஓ 4-ஓ மட்டும்தான் வரும். பட் மற்றதெல்லாம் மட்டும் இந்த பாசிபிலிட்டி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாசிபிலிட்டி 4 வேஸ், செகண்ட் பிளேஸ்ல 3 வேஸ், அடுத்து தேர்டு பிளேஸ்ல 2 வேஸ், அடுத்து ஃபோர்த் பிளேஸ்ல அகெயின் எனக்கு ஸோ 2 வேஸ். அப்போ தேர் ஃபோர் டோட்டல் வேஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு, ஸோ 4 × 3 × 2 × 2, 4 × 3 2 × 2 × 2. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஸோ 4 3 சார் 12, ஸோ 12 2 சார் 24, ஸோ 24 × 2 48, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் உங்களுக்கு என்னது 48 சார். புரியுதா பாருங்க, கொஞ்சம் டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ரம் ஏ கமிட்டி ஆஃப் 8 பர்சன்ஸ், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலி? மொத்தம் 8 பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, இன் ஹவு மெனி வேஸ் கேன் பி சூஸ் எ சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மேன்? ஓகே, ஸோ செலக்ட் பண்ண போகிறது ரெண்டு பொசிஷனுக்கு தான், ஒன்று சேர்மேன் எடுக்க போகிறோம், இன்னொன்று வைஸ் சேர்மேன் எடுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து எத்தனை பேர் எடுக்க போகிறோம்? மொத்தம் எடுக்க போகிறது 2 பிளேசஸ்க்கு தான், ஒன்று சேர்மேனுக்கு ஒன்று வைஸ் சேர்மேனுக்கு ஒன்று, மொத்தம் 8 இருக்கிறது, 8 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்டு. ஓகே, ஸோ அப்போ ஒன்று வந்து இந்த இடத்துல ஒன்று சேர்மேன் ஆர் வைஸ் சேர்மேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ், ஒன்று சேர்மேன் ஆர் வைஸ் சேர்மனில் மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ், 8 பாசிபிலிட்டிஸில் யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆயிடுவாங்க சேர்மேன் ஆர் வைஸ் சேர்மன். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சேர்மேன் செலக்ட் ஆயிடுச்சுக்கோ, அப்போ சேர்மேன் செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? 7 பாசிபிலிட்டிஸ். அந்த 7 பாசிபிலிட்டிஸில் யார் செலக்ட் ஆவாங்க? வைஸ் சேர்மன் செலக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ அப்போது சேர்மேனுக்கு நமக்கு மொத்தம் எத்தனை பாசிபிள் வேஸ்? 8 வேஸ். அடுத்து வைஸ் சேர்மனுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ்? 7 வேஸ். தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 8 × 7 ஈக்குவல் டு, ஸோ 8 × 7 என்னது? மொத்தம் 56 வேஸ் டோட்டல் பாசிபிலிட்டி. புரியுதா பாருங்க. ஸோ இந்த 7th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் அண்ட் செகண்ட் ரோமன் ஒரே கான்செப்ட் தான், ஒரு சின்ன வேரியேஷன்ஸாக இருக்கும். அதில் இப்போ செகண்ட் ரோமன் எடுத்து போடுற பாருங்க, 5 PR இஸ் ஈக்குவல் டு 6 × PR-1. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் பர்முடேஷனோட ஃபார்முலா தெரியும். ஸோ NPR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க, இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு NPR கம்பேர் பண்ணு. ஸோ 5 PR ஈக்குவல் டு 6 PR-1. ஸோ அப்போ என் ஃபேக்டோரியல் இதுதான் என், ஸோ இதுதான் ஆர். ஓகே, ஸோ அப்போது உனக்கு என்ன வரும், ஸோ 5 ஃபேக்டோரியல் என்னுக்கு பதிலாக 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர், ஸோ என் மைனஸ் ஆர், ஸோ 5 - R த ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர், ஸோ 6 - R. ஆருக்கு பதில் என்ன இருக்குது இந்த இடத்துல? ஆருக்கு பதிலாக எங்கே இருக்கிறது? R-1. அப்போ 6 - R-1 எப்பயுமே த ஹோல் ஃபேக்டோரியல், ஸோ இந்த ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் பாட்டை சிம்ப்ளை பண்ணும். ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 - R த ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த 6 ஃபேக்டோரியல். இங்கே 5 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்? 6 × 5 ஃபேக்டோரியல் எழுதலாம், ஏன்னா அப்போ தான் நியூமரேட்டர் பாட் நமக்கு ரெண்டும் கேன்சல் ஆகும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள், 6 - R, நெக்ஸ்ட்டு -×-, ப்ளஸ், ஸோ +1 தி ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சர், ஸோ 5 ஃபேக்டோரியல். இங்கே நியூமரேட்டர் ரெண்டுமே நமக்கு சேமாக இருந்ததுன்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாம்.
ஸோ அப்போ 1 டிவைடட் பை 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 6 பிளஸ் 1 என்ன வந்துடும் 7. ஸோ 7 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல் இருக்கு. ஓகே ஸோ 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல் 1 டிவைடட் பை 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். அப்போ இந்த பக்கமும் நம்ம சேம் அதே மாதிரி என்ன கொண்டு வரணும், 5 மைனஸ் ஆர் ஹோல் ஃபேக்டோரியல் கொண்டு வந்தால் தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி கொண்டு வரலாம், 7 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 மைனஸ் ஆர், அடுத்து 6 மைனஸ் ஆர், அடுத்து 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே இப்போ என்ன ஆகலாம், 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன வரும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 மைனஸ் ஆர் இன்டூ 6 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, இங்கே எது இல்லைன்னா என்ன நடத்தும் இதில் 1. ஸோ 6 இன்டூ 1 6. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 6 ஆர் 42 மைனஸ் 7 இன்டூ ஆர் 7 ஆர். ஸோ நெக்ஸ்ட் -r(6) -6r, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. இப்போ என்ன வந்துடும், ஸோ ஆர் ஸ்கொயர் -7r -6r ஆட் பண்ணிங்கன்னா -13r + 42. ஸோ லெஃப்ட் சைடில் வரும்போது -6 = 0. ஸோ அப்போ என்ன வந்துடும், ஆர் ஸ்கொயர் -13r + 42 - 6 + 36 = 0. அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 36 வரணும், ஆட் பண்ணும்போது 13 வரும். ஸோ 9 4 36. அப்போ ஒன்று r-9, இன்னொன்று r-4 = 0. அப்போ r-9 = 0னா ஒன்று r = 9, r-4 = 0னா ஸோ r = 4. ஓகே ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ 4 தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா NPR n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் போட்டோம் அப்படின்னாலும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, 0 <= r <= என்ன வரும், எப்பயுமே n வரும். இந்த கண்டிஷன் உங்களுக்கு எப்பயுமே ஃபார்முலால இருக்கும். ஸோ 0 நமக்கு எப்படி இருக்கணும், <= r = r இருக்கணும், <= n. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5PR னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு 0 <= r <= 0 என்றால் 0 <= r என்னோட வேல்யூ என்னது 5. அப்போ கண்டிப்பாக எனக்கு எப்படி தான் இருக்கணும், ஆர் வந்து 5-ஐ விட கம்மியாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஏன்னா ஃபார்ம்னாலே நமக்கு வரும் 0 <= r வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக எப்படி இருக்கணும், இங்கே இருக்கிற n-ஐ விட கம்மியாக இருக்கணும், இதுதான் கண்டிஷன். அப்போ n-ஐ விட கம்மியாக இருக்கணும், இங்கே நமக்கு n-ன்றது என்னது 5. அப்போ ஆர் வந்து எப்படி இருக்கணும், 5-ஐ விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அப்போ ஆர் வந்து என்ன வராது, 9 வராது. அப்போ ஆர் என்ன மட்டும்தான் வரும், r 4 மட்டும்தான் வரும். புரியுதா பாருங்க ஆன்சர். ஓகே ஸோ இப்போ 9th கொஸ்டின் பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கட்டு, ஹவு மெனி வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் கேன் பி மேட் ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் மண்டே. ஸோ மண்டேன்ற வேர்ட்ல இருந்து வித் ஆர் வித்தவுட் மீனிங் நமக்கு எப்படி வரும் கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 4 லெட்டர்ஸ் யூஸ்ட் அட் ஏ டைம். ஸோ 4 லெட்டர்ஸ் யூஸ்ட் அட் ஏ டைம். ஸோ அட் ஏ டைம்ல நம்ம எத்தனை லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், மொத்தம் 4 லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், 1 2 3 4. அப்போ ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா மொத்தம் எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 6 வேஸ், இதில் 1 லெட்டர் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா 5 வேஸ், அடுத்து 4 வேஸ், அடுத்து 3 வேஸ். அப்போ டோட்டல் வேஸ் நமக்கு என்ன வந்துடும், ஸோ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. ஸோ 6 5 30, 30 இன்ட்டு 4 120. ஸோ 120 இன்ட்டு 3 360 வேஸ். இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட். செகண்டு, ஆல் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அட் ஏ டைம். ஆல் லெட்டர்ஸ்னால் மொத்தம் இருக்கிறது எனக்கு 6 லெட்டர் தான். ஸோ ஆல் லெட்டர்ஸ் யூஸ்ட் அட் ஏ டைம்னா 1 2 3 4 5 6. ஆல் லெட்டர்ஸ் யூஸ்ட் அட் ஏ டைம்னா 6 வேஸ், 5 வேஸ், 4 வேஸ்,
த்ரீ வேஸ் ஸோ டூ வே ஸோ ஒன் வே. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நமக்கு என்ன வந்துடும், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ ஏற்கனவே 3 வரைக்கும் பார்த்துட்டோம், 360. அப்போ 360 × 2 720. ஓகே ஸோ இதிலே தேர்டு பாருங்க, ஆல் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்கிறாங்க, வவ்வல் அப்படின்றாங்க. ஸோ எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணுங்க பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும், கண்டிப்பாக வவ்வலாக இருக்கணும்ன்றாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வல் தான் வரணும்னா இந்த ரெண்டு லெட்டர் தான் வவ்வல் இருக்கு. என்னென்னது, ஒன்று ஏ ஆர் ஓ. அப்போ இந்த இடத்துல எத்தனை வேஸ் தான் பாசிபிள், டூ வேஸ். இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு போகும். அப்போ ஒரு லெட்டர் போயிடுச்சு அப்படின்னா ஓ போயிடும், மீதி எத்தனை இருக்கும், ஃபைவ் வேஸ். அடுத்து ஃபைவ் போயிடுச்சுன்னா அடுத்து ஃபோர், அடுத்து த்ரீ, அடுத்து டூ, அடுத்து ஒன். அப்போ டோட்டல் வேஸ் எத்தனை வரும், ஈக்குவல் டு 2, 5, 4, 3, 2, 1. ஸோ 2 5 10, 40, 120, 240. ஸோ மொத்தம் எத்தனை வேஸ், மொத்தம் 240. ஸோ இதுதான் ஆன்சர், புரியுதா பாருங்க.